இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் 5, -3 அண்ட் 7, -4. இதில் இந்த ரெண்டு 2 பாயிண்ட் ஃபார்மை நம்ம பயன்படுத்தணும். இதில் 5 x1 அப்படின்னு குறித்து விடுவோம், இது y1, இது x2, இது y2. இதை வேணால் நம்ம எடுத்து என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம் புரிகிறதுக்காண்டி. x1 = 5, y1 = -3, x2 = 7, y2 = -4. இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ இதுக்கான ஃபார்முலா வந்து y − y1 / y2 − y1 = x − x1 / x2 − x1. இதான் இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் அந்த x1 y1 x2 y2 வேல்யூவை போட்டிங்கன்னா உங்களுக்கு விடை கிடைச்சிடும். ஒய் அப்படியே எழுதிக்கிடுவோம், மைனஸ் y1 வந்து -3, ஸோ இந்த ரெண்டு மைனஸ்க்கு எடுத்தாலும் ப்ளஸ்ன்னு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் y2 வந்து -4, அப்புறம் அது ஃபார்முலாவில் உள்ள மைனஸ் y1ங்கிறது வந்து -3, ரெண்டு மைனஸ் சேர்ந்து வரும்போது +3 போட்டுக்கலாம். = x அப்படி போட்டுக்கோங்க, மைனஸ் x1 வந்து 5 / x2வோட வேல்யூ வந்து 7 மைனஸ் அந்த x1 வந்து 5. இப்போ பாருங்கள் இந்த y+3 அப்படி போட்டுக்கோங்க / இதை ரெண்டையும் சுருக்கி போடுங்க, 4 ரூபா செலவு, 3 ரூபா வரவு, அப்போ -1 = இந்த x − 5 அப்படி போட்டுருங்க, இதை ரெண்டையும் சுருக்கி போடுங்க, போட்டால் 2 வரும். இனி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விடை கிடைச்சிடும். 2 கொண்டு ஒய்யை பெருக்கும்போது 2 ஒய் +3 ரெண்டையும் பெருக்குன்னா +6 = இதை கொண்டு பெருக்கு, -x -1 -5 பெருக்குன்னா +5. திரும்ப இந்த எக்ஸ் வந்து மைனஸில் இருக்கக்கூடாது, அதனால் இடது பக்கம் கொண்டு இந்த சைடு கொண்டு வந்துடும், கொண்டு வரும்பொழுது +x ஆக மாறிடும். அப்புறம் இந்த 2y எடுத்து எழுதுகிறோம், அப்புறம் +6 எழுதுகிறோம், அப்புறம் இந்த +5y இங்கிட்டு கொண்டு வந்துடுங்க, கொண்டு வந்தால் உங்களுக்கு -5 = 0 வடிவத்தில் கிடச்சிரும். இந்த ரெண்டையும் சுருக்கி போட்டுற வேண்டியதான். அப்போ எக்ஸு +2y + 1 = 0, இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். தேங்க்யூ.